வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் தலைப்பு பகுதியினூடாக கதைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்றைய நாள் எது சம்பந்தமாக கதைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கிறீங்க? சிறுவர்கள் தினம் உலகளாவிய ரீதியிலே எந்த நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது சொல்ல முடியுமா? சிறுவர்கள் தினம் அக்டோபர் முதலாம் தேதி அல்லது அக்டோபர் மாதம் முழுவதுமே நாங்கள் இன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். இந்த மாதம் தான் வந்து எங்களுக்கு சிறுவர் தினம் அப்படின்னு சொல்லலாம். உண்மையில் வந்து நாங்கள் அந்தந்த தினங்கள் அனுஷ்டிக்கப்படுகின்ற பொழுதுதான் அந்தந்த விடயங்கள் பற்றி நாங்கள் பேசுவோம், அந்தந்த விடயங்களை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்துக் கூறுவோம், அந்தந்த விடயங்கள் தொடர்பாக விழிப்புணர்வு நடவடிக்கைகளை பல பாகங்களிலும் நாங்கள் முன்னெடுப்போம். ஆனால் முக்கியமான ஒரு விடயம் சிறப்பு தினமாக இருந்தாலும் அது தொடர்பான தொடர்ந்த செயல்பாடுகள் வந்து தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும் என்பதுதான் அதனுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக காணப்படுகிறது. பங்குனி மாதம் அதாவது மார்ச் மாதம் 8ஆம் தேதி மகளிர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டாலும் அன்று மட்டும்தான் போராட்டங்கள் மற்றும் உணர்வு ரீதியான வெளிப்பாடுகள் என்று சொல்லி அனைத்தையும் வெளிப்படுத்தாமல் தொடர்ச்சியாக அவர்கள் மீதான அக்கறையும் அன்பும் பாதுகாப்பும் சமூகத்தால் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணப்பாடு விதைக்கப்படுகிறது. இதே போலதான் சிறுவர்கள் தினம் அக்டோபர் 1ஆம் தேதி என்று அனுஷ்டிக்கப்பட்டாலும் தொடர்ச்சியாக அந்த சிறுவர்களுடைய வளர்ச்சி, ஆளுமை வழிகாட்டல்கள், அவர்களுடைய உரிமைகளை பேணி பாதுகாத்தல் என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களை நம்முடைய சமூகம் தொடர்ச்சியாக பாதுகாத்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு விடயம் காணப்படுகிறது. சரி, சிறுவர் உரிமைகளில் முக்கியமான விடயம் என்ன என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? முக்கியமாக சிறுவர் உரிமைகள்னு சொன்னா அவங்களுக்குரிய பாதுகாப்பு வந்து சரியாக வழங்கப்படணும். அதை விடுத்து சிறுவர் அந்த வயதில் வந்து கல்வி கற்கணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 18 வயதில் வந்து கட்டாயமாக அந்த ஆண்டு வரைக்கும் கட்டாய கல்வி அவங்களுக்கு இருக்க வேண்டும். அதை விடுத்து அவர்களுக்கான சுதந்திரம், அதாவது சுதந்திரம் அப்படின்னு சொன்னால் பெற்றோர்களுக்கு தெரியும், சிறுவர்களுக்கான சுதந்திரம் எப்படிப்பட்டதாக அமையணும் அப்படின்னு சொல்லி அந்த சுதந்திரத்தை வந்து நாங்கள் கட்டாயமாக கொடுக்க வேண்டும். இவை அனைத்தும் ஒரு சிறுவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதா என்பதை வந்து நாங்கள் முதலில் ஆராய வேண்டும். உண்மையான ஒரு சிறுவர்கள், அதாவது உண்மையான ஒரு பாதுகாப்பான பிள்ளை அப்படின்னு சொன்னா தாய் தந்தை இவர்கள் இருவரிடத்தையும் வளருகின்ற போதுதான் அந்த முழுமையான அன்பையும் பாதுகாப்பையும் அந்த பிள்ளைகள் உணரக்கூடியதாக இருக்கும். எனவே இது தொடர்பான விழிப்புணர்வு இப்போதைய காலகட்டத்தில் சிறுவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லா வகைகளிலுமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான உணவு பற்றாக்குறையாக இருக்கலாம், அவர்களுக்கான கல்வி சார்ந்த செயற்பாடுகளை தொடர்வதாக இருக்கலாம், அல்லது அவர்களுக்குரிய பாதுகாப்பாக இருக்கலாம். இதெல்லாம் இப்போது சரியான முறையில் கிடைக்கிறதா என்பது வந்து மிக மிக பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இல்லையா? உண்மையில் இந்த பிள்ளைகள் அதாவது பிறந்ததிலிருந்து 18 வயது வரை சிறுவர்கள் என்று சொல்லி நாங்கள் அடிப்படையாக சிறுவர் உரிமைகள் சமுதாயத்திலே 18 வயதுக்குட்பட்டவர்களை சிறுவர்கள் என்று கணிப்பெடுப்பதும் அவர்கள் தொடர்பான உரிமைகள் பாதுகாக்கப்படுவதும் வந்து இயல்பாக எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த சில சில பருவங்கள் இருக்கிறது தானே, அதாவது பிள்ளை வளர்ப்பிலே 2 வயதுக்குட்பட்டவர்களே, அதாவது பிறந்ததிலிருந்து 2 வயதுக்குட்பட்ட அந்த பருவத்தை வந்து குழந்தை பருவம் என்று கூறுவார்கள். அந்த குழந்தை பருவம் என்கிற அந்த 2 வருடத்துக்குள்ளே அந்த குழந்தையானது முழுக்க முழுக்க தாயை தங்கி இருக்கின்ற ஒரு வளர்ப்பு நிலையில் தான் அந்த குழந்தை வந்து வளர்க்கப்படுகிறது. முற்று முழுதாக தாயினுடைய அரவணைப்பு, பாசம், அந்த உலகத்தை அந்த என்ன சொல்வது அறிதல் மற்றும் பேசுதல், சிரித்தல், நடத்தல், பார்த்தல், சத்தங்களுக்கு விளைவுகளை வெளிப்படுத்தல் என்று சொல்லி பல்வேறு விதமான உடலியல் சார்ந்த முக்கியமான வளர்ச்சிகள், அத்தோடு உளவியல் சார்ந்த சுற்றுப்புற சூழல் சார்ந்து வளர்க்கப்படுகின்ற முக்கியமான விடயங்களை இந்த குழந்தை பருவத்திலே 2 வயதுக்குள்ளே அந்த பிள்ளை பெற்றுக்கொள்கிறார். அதே நேரத்தில் இது குழந்தை பருவம் என்கின்ற பொழுது அங்காவது அடுத்தது ஒரு முன்பள்ளி பருவம் என்கின்ற ஒரு பருவம், 5 வயதுக்குட்பட்ட அதாவது 3லிருந்து 5 வயதுக்குட்பட்ட குழந்தையாக அது பெற்றோருடைய தாபரிப்பில் இருக்கின்ற அதே நேரத்திலே முதல் முதலாக சமூகத்துக்குள்ளே புதிய நண்பர்களை, புதிய ஆசிரியர்களை, புதிய வழிகாட்டல் வழங்குபவர்களை சந்திக்கின்ற ஒரு பருவமாக அந்த பருவங்கள் மாறுகிறது. அதன் பின்னராக பார்த்தோம் என்று சொன்னால் 5லிருந்து 12 வயது வரை ஒரு பருவம், 12லிருந்து 18 வயது வரை இன்னொரு பருவம் என்று சொல்லி அந்த குழந்தையினுடைய பருவங்கள், சிறுவர்களாக இருப்பவர்கள் கட்டிடமை பருவத்தை அடையும் வரைக்கும் பல்வேறு விதமான பருவநிலைகளிலே பல்வேறு விதமான அனுபவ மாற்றங்களை பெற்றுக்கொள்கின்ற நிலை காணப்படுகிறது. அதற்குள்ளே இந்த குழந்தை வளர்ப்பு என்பது வந்து அடி அத்திவாரமாக அவர்களுக்கு மிக முக்கியமான மாற்றங்களை அவர்கள் சார்ந்து வளப்படுத்துவதிலும் உருவாக்கப்படுவதிலும் அது குறிப்பாக முன்னிலையை வகிக்கிறது என்று தான் கூறிக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இந்த குழந்தை வளர்ப்புகளிலே சில வளர்ப்பு முறைகளை குறிப்பாக கூறியிருக்கின்றார்கள். அதில் முதலாவதாக இந்த அதிகார குழந்தை வளர்ப்பு முறை என்று சொல்லி ஒரு முறை இருக்கிறது என்று சொல்லி கூறுகிறார்கள். சில விடயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தை வளர்ப்பு அதிகாரத் துணையுடன் அமைவதாகும்.
அது பொதுவாக செயல்பாடுகளை அதிகாரத்துடன் கட்டுப்படுத்துவதுடன் பிடிக்காத நடவடிக்கைகளுக்கு தண்டனை வழங்குவதாகவும் அமைந்திருக்கிறது. பல சந்தர்ப்பங்களில் இவை அச்சுறுத்தும் பாணியிலானதாக அமைந்து விடுகிறது. அதாவது இந்த அதிகார குழந்தை வளர்ப்பு என்பது வந்து முழுக்க முழுக்க அந்த குழந்தையை தங்களுடைய கட்டுப்பாடிலேயே வளர்க்க வேண்டும், தங்களுடைய சொற்கேட்டு அவை வளர்க்கப்பட வேண்டும், எந்த விதத்திலும் அவற்றை தன்னிச்சையாக செயல்பட விடக்கூடாது என்கின்ற ஒரு அதிகார குழந்தை வளர்ப்பு முறைதான் இது முக்கியமாக ஒரு வளர்ப்பு முறையாக கணிக்கப்படுகிறது. இந்த அதிகார குழந்தை வளர்ப்பினால் எவ்வகையான பாதிப்புகள் ஏற்படும் என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? குழந்தை வந்து மன ரீதியாக பாதிக்கப்படும். நாங்கள் வந்து ஒரு சில விடயங்களில் வந்து அதிகாரத்தை உட்படுத்துவோமாக இருந்தால் சில நேரங்களில் வந்து மன அழுத்தம், சிறு பிள்ளைகளுக்கே இப்படியாக யோசிக்குங்கள், ஏன் நாங்கள் இப்படி இருக்கிறோம், ஏன் எங்களை இப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக சிறு வயதிலிருந்தே அந்த தாக்கத்துக்கு உட்படுத்தப்படும். சில பிள்ளைகளை பார்த்தாலே எங்களுக்கு தெரியும், பாருங்கள் எதையோ ஒன்றை இழந்த மாதிரி அந்த எல்லாரும் இருக்கின்ற சில இடங்களில் இருக்கின்ற குழந்தைகள் போல அந்த குழந்தைகள் இயல்பாக இருக்காது. அது மாத்திரமல்லாமல் உடல் ரீதியாக பாதிக்கப்படும். அந்த மெலிகின்ற தன்மையாக இருக்கலாம், அல்லது அந்த ஓடி திரிந்து விளையாடுகின்ற அந்த பக்குவத்தை இழந்து இருக்குங்கள். ஏனென்று சொன்னால் அந்த அதிகார பகிர்வு காரணமாக எதையாவது சிந்திக்கின்ற பொழுது மனதில் மாத்திரமல்லாமல் உடலிலும் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நோய் நொடிகளுக்கு வந்து உள்ளாகுவதை நாங்கள் பார்க்கலாம் இல்லையா? அதிகமாக அந்த பிள்ளைகளுக்கு வருத்தம், நோய் நொடிகள் வந்து வரும். எப்போதுமே நாங்கள் குழந்தைகளை சுத்தமாக சந்தோஷமாக வைத்திருந்தால் அதுகளுக்கு தேவையான சில விடயங்கள் கிடைக்க வேண்டிய நேரத்தில் வந்து கிடைத்துக் கொண்டிருக்கின்ற பட்சத்தில் அதுகளும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்படி சில நேரங்களில் வந்து அதிகம் பாதிக்கப்பட்ட அன்றாட வேலைகளில் வந்து தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாது, கற்றல் நடவடிக்கையாக இருக்கலாம், அல்லது ஏனைய பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடுவதாக இருக்கலாம், அப்படியாக சில இடங்களில் வந்து பாதிக்கப்படும். அதிகமாக தனிமையை உணர்வாங்க. இப்போது பெரியவர்கள் ஒரு பிரச்சனைன்னு சொன்னா எப்படி தனிமையாக இருக்கிறாங்களோ அதே போல ஒரு பிள்ளை வந்து தனிமையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க சிந்தீங்கள், அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத வந்து நீங்க கட்டாயமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுக்காகத்தான் கூறப்பட்டிருக்கிறது இந்த அதிகார வளர்ப்பு முறை என்பது தவிர்க்கப்பட்டு அரவணைப்பு குழந்தை வளர்ப்பு முறை அங்கு முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அதாவது இத்தகைய வளர்ப்பு முறை, அதாவது இந்த அரவணைப்பு குழந்தை வளர்ப்பு முறையில் முறை என்பது கவனிப்புடன் கூடிய அன்பான அணுகுமுறை அங்கு அவதானிக்கப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விமர்சனங்களை விடுத்து புரிந்து கொள்ளக்கூடிய விதிமுறைகளை கொண்டதாக இவ் அணுகுமுறை இருக்கும். குழந்தைகளை அவர்களுடன் இயல்புடனேயே ஏற்றுக்கொண்டு ஆதரவாக செயல்படும் பெற்றோர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்று கூறப்பட்டிருக்க இதுவே ஆரோக்கியமான குழந்தை வளர்ப்பு முறையாகவும் பல்வேறு பகுதிகளிலும் பல வகையினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குழந்தை வளர்ப்பு முறையாக இந்த அரவணைப்பு குழந்தை வளர்ப்பு முறை அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதில் முக்கியமான ஒரு விடயம் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தைகளை வளர்க்கின்ற பொழுது அவர்களுக்கு தவறான முன்மாதிரிகளையோ அல்லது தவறான வழிகாட்டுதல்களையோ நாங்கள் வெளிப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு ஒரு தவறான முன்மாதிரியாக நாம் இருந்துவிடக்கூடாது. நாம் என்பது பெற்றோரை குறிப்பிடுகிறேன். பெற்றோர்கள் முதல் முதலில் குழந்தைக்கான வழிகாட்டிகள். அவர்கள் தங்களுடைய நடத்தைகள், தங்களுடைய செயல்பாடுகள், தங்களுடைய மொழிப்பிரயோகங்கள் இவை அனைத்திலும் மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்களை பார்த்துத்தான் குழந்தை முதல் முதலாக தன்னை வடிவமைக்க ஆரம்பிக்கிறது என்பதை வந்து நாம் மறந்து விடுகிறோம் பல நேரங்களிலே. ஆகவே இந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். அதாவது பெற்றோரின் தவறான முன்மாதிரியை நிச்சயமாக குழந்தைகளை பாதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பிள்ளை வளர்ப்பில் பெற்றோர்கள் முதலாவது முன்மாதிரியாக கருதப்படுகிறார்கள். பெற்றோர்களது பேச்சு, செயல், அதாவது நடைமுறை பாவனை, பழக்க வழக்கங்கள் என்பவற்றை அச்சுட்டாக பிள்ளையானது பின்பற்ற முனைகிறது. ஆகவே பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பேச்சு வழக்கு, நடைமுறை பாவனை, செயல்பாடுகள் இவை அனைத்தையும் குழந்தைகளுக்கு முன்பாக அவர்கள் பாதிக்கப்படாத வகையில், அவர்களுக்கு முன்மாதிரியான வகையில் அவற்றை வெளிப்படுத்துவதற்கு பெற்றோர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் இங்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். பிள்ளையின் சமூகமயமாதல், அதாவது பிள்ளை முதல் முதலாக சமூகத்துக்குள்ளே இறங்கி தன்னை ஈடுபடுத்தி புதிய அனுபவங்களை ஆரம்பிக்கின்ற பொழுது செயல்முறையில் ஆதிக்கம் செலுத்துகின்ற முதலாவது முகவர்களாக முதல் முதலில் பெற்றோர்களே காணப்படுகிறார்கள். அந்த வகையில் ஒரு பிள்ளையானது தவறான நடத்தைகளை கொண்டதாக காணப்படுவதற்கு பெற்றோரின் தவறான முன்மாதிரிகைகள் வழி சமைக்கின்றன. உதாரணமாக ஒரு பிள்ளை கடுமையாக பொய் பேசுவதற்கு அதனது பெற்றோரின் பொய் பேசுகின்ற பழக்கம் காரணமாக அமைகிறது என்று அங்கு குறிப்பிடப்பட்டிருப்பதை காண முடிகிறது. ஆகவே பெற்றோர்களே, நீங்கள் குழந்தைகள் வளர்ப்பிலே அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பது இந்த முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. அடுத்தது இந்த அன்பு செலுத்துவதிலே குழந்தைகளுக்கு பாரபட்சம் காட்டுவது அவர்களுடைய நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளை வளர்ப்பில் அன்பு செலுத்துதல் என்பது நிகரில்லாத குணமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
பிள்ளைகளுக்கு இடையில் பெற்றோர்கள் தங்களது வாரிசு உடைமைகளை பங்கிட்டு வழங்குவதில் கூட அன்பு ஆதிக்கம் செலுத்தும். அது மாத்திரமன்றி ஒரு தின்பண்டத்தை பங்கிட்டு கொடுப்பதில் கூட இவ் அன்பானது தாக்கம் செலுத்துகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்றோர்கள் தங்களிடம் உள்ள பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்துவதில் நீதத்தை கடைபிடிக்க வேண்டும், அதாவது சமநிலையான தன்மையை கடைபிடிக்க வேண்டும். பிள்ளைகளை முத்தமிடுவதில் கூட அநீதி இழைக்க கூடாது. பிள்ளைகளை ஒப்பிட்டு தாழ்த்தி உயர்த்தி பேசக்கூடாது. உணவு உடை வளங்கள் போன்றவற்றில் புறக்கணிப்பு செய்யப்படுதல் தடை செய்யப்பட வேண்டும். அன்பு செலுத்துவதில் ஒரு பிள்ளைக்கு கூடுதலாகவும் மற்ற பிள்ளைக்கு குறைவாகவும் பாரபட்சம் காட்டக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பிள்ளையானது அடிப்படையில் உள்ளம் பாதிக்கப்பட்டு வன்முறை குணம் கொண்டதாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. அத்தோடு பிள்ளைகளுக்கு மிதமிஞ்சிய அன்பை காட்டுவது கூட ஆரோக்கியமானது அல்ல என்று சொல்லப்படுது. அதாவது மிதமிஞ்சிய அன்பு, அதாவது முழுக்க முழுக்க அந்த மிதம், அதாவது பிள்ளைகள் மேல் நாம் பாசத்தை செலுத்துவது தவறல்ல, அது மிகுந்த பாசத்தை காட்ட வேண்டியது பெற்றோருடைய கடமை. அதற்காக எதற்கெடுத்தாலும் பிள்ளைகள் உங்களிலேயே தங்கி வாழ வேண்டும் என்கின்ற அளவுக்கு நீங்கள் பாசத்தை காட்டுவீர்களாக இருந்தால் பிள்ளை தன்னிச்சையாக செயல்பட முடியாத ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேதான் தன்னை கட்டுப்படுத்தி வாழ பழகும். அதனால் முடிவெடுக்க முடியாத தன்மை, சவால்களுக்கு முகம் கெடுக்க முடியாத தன்மை, தீர்வுகளில் இருந்து விடுபட முடியாத தன்மை என்று சொல்லி அவர்கள் தாங்களாக வளர்வதற்கான சந்தர்ப்பங்கள் அங்கு மறக்கப்படுகிறது என்றுதான் கூறிக்கொள்ள வேண்டும். அதிகப்படியான பாசம் ஆரோக்கியமானதல்ல. அவர்களை அவர்கள் பாட்டிலும் வளர விடுதல் இங்கு முக்கியமான பங்கை வகிக்கிறது. அத்தோடு அன்பு செலுத்துவதில் பாதிக்கப்படும் குழந்தைகள் மற்றும் சிறுவயதிலேயே பெற்றோரை இழக்கும் பிள்ளைகள் திறனற்றதாகவும் சுதந்திரமாக இயங்க முடியாதவர்களாகவும் தன்னம்பிக்கை மன உறுதியை இழந்தவர்களாகவும் காணப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பிறர் இப்பிள்ளையின் மீது அதிக அன்பை காட்டி அவர்களது தவறான விருப்பங்களுக்கு ஈடுபடுத்த இவ்வாறான பிள்ளைகள் சுலபமாக இடம் கொடுத்து விடுகிறார்கள். அதாவது இப்படி தனிமையை உணர்ந்து ஆதரவில்லாமல் பல்வேறு விதங்களிலே இன்னல்களை அனுபவிக்கின்ற குழந்தைகளுக்கு யாராவது ஒருவர் தீய எண்ணத்தோடு அன்பை பாசத்தை பொய்யாக செலுத்தினாலும் அதற்கு அடிமையாகி அவர்களுடைய தீய எண்ணங்களுக்கு அடிபணியக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுகிறது என்பது வந்து இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விடயத்தையும் நாங்கள் அவதானமாகவும் கருத்தில் எடுத்துக்கொண்டும் செயல்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதைவிட அந்த பிள்ளைகளுக்கான சில கொடுமைகள் இழைக்கப்படுவதாக கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அகப்பகம்ப சுட்டுட்டு அப்படி சூடு வைக்கிறப்படி அது அப்படியும் நடக்கிறது. இப்போதைய காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கான அதிகமான கொடுமைகள் வந்து இழைக்கப்படுகிறது. என்னென்று சொன்னால் அது எப்படி சொல்றது, அந்த பாடசாலைக்கு செல்ல விடாமல் சில வேலைகளை செய்ய சொல்வது, அவர்களுக்கு சரியான முறையில் கல்வி கற்றல் உபகரணங்கள் வந்து பெற்றோர்கள் சில பேர் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, இப்படியான பிரச்சனைகளும் இருக்கிறது. அவர்களுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றாமல் இருப்பதும் ஒரு விதமான கொடுமையாக இருக்கிறது. அதே போல வந்து அதிகமாக துன்புறுத்தல், பிள்ளைகளை வந்து பயமுறுத்தணும் என்ற ஒரு அடிப்படையில் அடிப்பாங்க, அது கூட அது சரியான முறையில் பிள்ளைகளுக்கான பயம் வழங்க அவங்களுக்கு வந்து அந்த சில கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும். ஆனால் அதுவே வந்து அவர்களை வந்து தாக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடாது. இப்போதெல்லாம் அதிகமாக அந்த ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கிறது என்பது தொடர்பாக வாரம் ஒரு முறை வகுப்பு நடத்துவதை கூட நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் முதலில் எல்லாம் வந்து அனுபவ ரீதியாக ஒரு குழந்தையை வளர்த்தார்கள். இப்போது குழந்தை வளர்ப்பு முறையே சில பேர் தெரியாதவாறு இருக்கிறார்கள். எனவே அந்த பிள்ளையை எந்த நேரம் கண்டிக்க வேணும், எந்த நேரம் வந்து பாசம் கொடுக்க வேணும், சில பேர் என்னென்று சொன்னால் பிள்ளைகளை அடித்து கொண்டே இருப்பார்கள், சில பேர் வந்து அன்பை மட்டுமே வாரி வழங்கி கொண்டே இருப்பார்கள். இது இரண்டுமே ஆபத்தான ஒரு விஷயம். நாங்கள் எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறோம் என்பது வந்து மிக மிக முக்கியம். ஏனென்று சொன்னால் அந்த பிள்ளைகளினுடைய நடை உடை பாவனை எல்லாம் எதிர்காலத்தில் வரக்கூடியது. எனவே இந்த ஒரு விஷயத்தில் வந்து பெற்றோர்கள் மிகுந்த அவதானத்தோடு செயற்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சி வந்து நாங்கள் முடிக்கலாம் இல்லையா? நிகழ்ச்சி நிறைவடை நேரம் நெருங்கிவிட்டது. நேர்கள் தொடர்ச்சியாக மது காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்ளுங்கள். இதுவரை நேரமும் இணைந்து கொண்ட எல்லோருக்குமே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு விடைபெறும் நாங்கள் என்று நான் என்றும் உங்கள் அன்பின் சுதர்சினி. நன்றி.